இக்கட்டான நிலையிலும் பல உயிர்களை காப்பாற்றிய விமானியின் நிதானத்தை வீடியோ மூலம் வெளியிட்டு இந்திய விமானப்படை பாராட்டு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் ஹரியானா மாநிலத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்குவார் ஜெட் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் பறவைகள் கூட்டம் ஒன்று குறுக்கிட்டது. அதில் மோதிய விமானத்தின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையறிந்த இளம் விமானி உடனடியாக விமானத்தை பாதுகாப்பாக தர இறக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக ட்விட்டரில் வீடியோ ஒன்றை விமானப்படை வெளியிட்டுள்ளது. கடினமான நேரத்திலும் நிதானமாக செயல்பட்டு கூடுதல் எரிபொருளை உடனே விமானத்திலிருந்து இளம் விஞ்ஞானி வெளியேற்றி சாதுரியமாக செயல்பட்டார் என விமானப்படை பாராட்டியுள்ளது. குமரி மாவட்ட நகைக்கடைகளுக்கு நகைகளை விநியோகித்துவிட்டு சென்ற வியாபாரியின் காரை மடக்கி தாக்கி 1.5 கிலோ நகைக்கொள்ளை எடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தை சேர்ந்த நகை வியாபாரியான விஜு என்பவர் மார்த்தாண்டம் குறித்துறையில் உள்ள கடைகளுக்கு நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீதமிருந்த 1.5 கிலோ தங்கத்துடன் அதிகாலையில் திருவனந்தபுரம் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய காரை மற்றொரு காரில் கும்பல் ஒன்று பின்தொடர்ந்துள்ளது. இந்த காட்சி சிசிடிவியிலும் பதிவாகியுள்ளது. திருவனந்தபுரம் அருகே முக்கோலா என்ற இடத்தில் விஜுவின் காரை மறித்த அந்த கும்பல் இரும்பு தடிகளால் தாக்கிவிட்டு காரில் இருந்த 1.5 கிலோ தங்க நகையை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக திருவனந்தபுரம் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் 33.34% அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டிற்கு தமிழகத்திற்கு 46,764 கிலோ லிட்டர் ஒதுக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டிற்கு 48,444 கிலோ லிட்டர் ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டிற்கு 32,292 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலாண்டில் வழங்கப்பட்டதை விட 33.34% குறைவு என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் தமிழகத்தில் மாதத்திற்கு 16,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படும் நிலையில் 32,292 கிலோ லிட்டர் 37% தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது வழங்கப்படும் மண்ணெண்ணெய் தேவைக்கு 37% தான் கிடைக்கிறது. மண்ணெண்ணெய் மக்களுக்கு 3 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. நியாய விலைக் கடையில் இன்னும் குறைத்தால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள்.